வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்க போகிறோம். இன்றோடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அறிமுக பகுதி இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனங்கள் இன்ட்ரோடக்ஷன். 9 வசனத்திலிருந்து 20 வசனம் பற்றிய முதல் பாகம். பத்மி தீவிலே யோவான் கண்டவைகள். 2-3 அதிகாரங்கள் 2 பாகம் இருக்கிறவைகள். 4 அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனுடைய முதல் பகுதியினுடைய கடைசிக்கு வந்திருக்கும் 7 பாடம். நீங்கள் எல்லாமே உங்களுடைய பயிற்சித்தாள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் எழுதுவதற்காக இடம் விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக அங்கே ஒரு மேற்கோள், ஒரு பரிசுத்தவன் இப்படியாக சொல்லுகிறார். ரெவலேஷன் 1:7 இஸ் அ கைண்ட் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் டு தி சல்யூட்டேஷன் அண்ட் ரெவலேஷன் 1:8 இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீலூட் டு த ஹோல் புக். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வாழ்த்துறைக்கு ஒரு பிற்சேர்க்கை. கடந்த நாட்களில் இந்த வாழ்த்துறைகளை பற்றி நாம் பார்த்தோம். குறிப்பாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக யாரால் உண்டாகிறது? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அப்படி சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள், உண்மை உள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்து, யாருக்கு இந்த கிருபையும் சமாதானம் உண்டாகிறது என்றெல்லாம் அந்த வாழ்த்துறையை நான் தெளிவாக படித்தோம். இந்த 7 வசனம் அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிற ஒரு வசனம். 7 வசனம் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறது. 8 வசனம் நமக்கு முழு நூலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நமக்கு திறந்து தருகிறது. அதனால் இன்றைக்குள்ள வேத பாடம் மிக முக்கியமான ஒரு வேத பாடம். பிரியமானவர்களே, 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த 2 வசனங்கள்லேருந்து இன்றைக்கு 7 குறிப்புகளை நான் பாடமாக படிக்க போகிறேன். 7 வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன். இந்த அப்படியே ஆகும் ஆமேன் என்பது ஆங்கிலத்தில் ஈவன் சோ ஆமேன் என்றது. கிரேக்க மொழியில் நே ஆமேன் என்றது. நே என்று சொன்னாலும் ஆமேன் என்று சொன்னாலும் ஏறத்தாழ ஒரே பொருளுடைய ஆமேன், ஆமேன். ஈவன் சோ ஆமேன், அப்படியே. 7 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே ஆகும், அப்படியே ஆக கிடவுது. இந்த ஆமேனை நீங்க எப்படி எழுதி கொள்ளலாம்? அப்படியே ஆகும், அப்படியே ஆக கிடவுது.
அவ்வளவு எம்பெட்டிக்கா சொல்ற இந்த ஈவன் சோ என்ற சொற்றுடன் நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ 56 இடங்கள்ல வருது. புதிய ஏற்பாட்டில் 40 இடங்கள்ல வருது. அந்த 40 இடங்களில் பொதுவாக அப்படியே அப்படித்தான் சொன்னபடியே நான் சொன்னபடியே அப்படியே அந்த ஒரு வார்த்தை இந்த 7 அதிகாரத்தை மாத்திரமல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரபூர்வமான தன்மை வெளிப்படுது. அது ஒரு சின்ன வார்த்தை ஈவன் சோ, அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி. ஆ, குறிப்பாக அங்கே இயேசு 7 வசனத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுது. சில வேளைகளில் ஏன் 2 தடவை அது அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுது என்று சொன்னால், அதனுடைய ஒரு தடவை சொன்னாலும் அப்படி அப்படியே ஆகும் என்று சொன்னாலும் ஆகும். ஆனால் ஏன் சொன்னார்னா அதனுடைய நிச்சயம், சர்டன்டி, சர்டன்லி, அஷ்யூர்ட்லி. சில இடங்களில் இந்த டபுள் அஷ்யூரன்ஸ் ஒரு எம்ஃபசிஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை சொன்னால் போதாது, அப்படியே ஆகும் தானே, அப்படியே ஆகாதா, அப்படிதான் ஆகும். ஏன் 2 தடவை சொல்லுகிறார், அதனுடைய அழுத்தத்தை காட்டுவதற்கு. அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. ஒரு சின்ன நியான்சன்ஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு. அப்பாங்கிறது நம்முடைய நெருக்கத்தை காட்டுது, பிதாவே என்பது அவருடைய கனத்தை காட்டுது. இங்கே அப்படிதான், அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். பிரியமானவர்களே, இயேசு கூட அவர் உள்ளதை உள்ளதுன்னு இல்லதென்று இல்லதென்னு சொல்லுகிறார். அவர் சொன்னதெல்லாம் சத்தியம்தான். ஆனாலும் சில இடங்களிலே மெய்யாகவே மெய்யாகவே அவர் மெய்யாகவே சேர்க்காம சொன்னாலும் அவர் சொன்னது உண்மைதான். நான் சீக்கிரமாய் வருவேன் அப்படின்னு சொன்னாலும் உண்மைதான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னாலும் உண்மைதான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். அப்போ இதில் ஒரு சின்ன கேள்வி வருது, ஏன் சில இடங்களில் இந்த அழுத்தம், இந்த எம்பசிஸ் தேவைப்படுகிறது? நீங்கள்லாம் படிக்க வந்திருக்கீங்க, ஆழமாக படிக்கணும். இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சொன்னால் சொன்னதான், கண்டிப்பாக அவன் பரதேசியில் இருப்பான். அவர் எதற்காக மெய்யாகவே அப்படின்னு சேர்க்கணும்? சரி, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் சொன்ன, ஏன் 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்? பிரியமானவர்களே, இயேசு மெய்யாகவே என்று சொல்லட்டாலும் மெய்தான். நீ விளங்கிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறார் என்றால், அதை கேட்கிறவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கேக் தாரேன் அப்படின்னா நீங்க அதை ஒருவேளை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள், நம்புவீர்கள். ஆனா நாளைக்கே நான் சந்திரமண்டலத்துக்கு போறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ப கஷ்டம். நாளைக்கு உங்க எல்லாரையும் என் கூட சந்திரமண்டலத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னா அதை நீங்க நம்புறது ரொம்ப அரிது. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த நான் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தாலும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை நான் சேர்க்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. அதே போல இன்றைக்கு அந்த கல்லனை பார்த்து நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொன்னாலும் இயேசு சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த கல்லனாலே அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். வாஞ்சிக்கிறான், விசுவாசிக்கிறான், ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போவோமாங்கிறது அவனுக்கு ஒரு சின்ன கேள்வி. அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்குறேன்.
அதேபோல யோவானுக்கு தெரியும் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று. ஆனாலும் இதுல சொல்லப்பட்டபடியே ஆகும், அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அங்க ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அந்த அப்படியே ஆகும் ஆமீன் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு சொற்றுடன் இந்த வேத பகுதி. அது ஆழமா படிச்சிச்சுன்னா மீதி 10 குறிப்புகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். முதல் 9 குறிப்புகள் 7 வசனத்திலிருந்தும் ஒரே ஒரு குறிப்பு, அதுலேயே அநேக உப குறிப்புகள் உண்டு. நேரம் கருதி ஒரே ஒரு குறிப்பு 8 வசனத்திலிருந்து எடுத்திருக்கேன். முதலாவது 7 வசனத்தில் வருகிறார் நம்ம வாசிக்கிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். இந்த முதல் குறிப்பு என்ன காட்டுது? சர்டன்டி ஆஃப் ஜீசஸ் செகண்ட் கம்மிங். நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, சென்னை தமிழ்ல சொன்ன நம்பினாலும் சரி நம்பங்காட்டி போனாலும் சரி, இயேசு திரும்ப வருக அப்படியே ஆகும். ஒவ்வொரு குறிப்பில் சேர்த்து பாருங்க அழகா, அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை குறிப்புகளாக எழுதிக்கோங்க. 3 பேர் சொல்லியிருக்கிறேன், ஒன்றுக்கு 2 சாட்சி போதும், ஆனால் இதுக்கு 2 அதிகமான சாட்சிகள் இருக்கின்ற. 1 தேவ தூதர்கள் சொன்னார், அந்த இயேசு பரமேறும் போது எப்படி அவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இயேசு திரும்ப வருவார். 2 ஒன்றல்ல, 2 குறிப்பில் பல சாட்சிகள், எல்லா அப்போஸ்தலர்களும் அதில் அகால பிறவியாக பிறந்த பவுலும் இயேசு பரமேறினதை பார்த்த எல்லா அப்போஸ்தலர்களும், இல்லாவிட்டால் அவர்களை பார்த்த எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா அப்போஸ்தலரும் சொல்லியிருக்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்புறம் பேதுரு யாக்கோபு யூதா எல்லாரும் சொல்லியிருக்க. அகால பிறவியாக காலந்தப்பி பிறந்த பவுலும் சொல்லியிருக்கார் இயேசு திரும்ப வருவார், அது அப்படியே ஆகும். உலகம் நம்பினா என்ன, நம்பாவிட்டால் என்ன, அவர் திரும்ப வருவார். 3 தேவதூதர்கள் சொன்னார்கள், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் முதல் முதலாக சொன்னது இயேசு கிறிஸ்து தான். அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் என்று ராத்திரி அந்த மேலறையில் வைத்து சொன்ன யோவான் 14 அதிகாரத்தில் வாசிக்க, நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வருவேன். இந்த அதிகாரத்திலே 2 சொன்ன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் இயேசுனுடைய வருகையை எம்பத்திக்காக அழுத்தமாக சொல்லுகிறது. அந்த புத்தகம் முழுவதும் இயேசுனுடைய வருகையை ஃபோக்கஸ் பண்ணுது. 22 அதிகாரம் வருகையிலே முடிகிறது. அப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் இது யாருக்கு எழுதப்பட்டது? உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு சபைக்கு. சபை பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கு. இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னால் ஏதோ இறையியல் கல்லூரியிலே நான் வைத்து படிக்கிற ஒரு புத்தகம் அல்ல. உபத்திரவத்தின் வழியாய், கஷ்டங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய், ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் நான் போய்கொண்டிருக்கும் போது இயேசு வருகிறார் பவுல் எழுதுவார். இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. அவர் திரும்ப வருவார், அவர் நம்மை சேர்த்து கொள்வார். இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்க. இது ஏதோ ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்லாம் இல்லைங்க. நமக்கு ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் பெருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இயேசு திரும்ப வருவார், அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். பிரியமானவர்களே, நேரம் கருதி சற்று வேகமாக போகிறேன். 2 இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். மேகங்களுடனே அவர் வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார்.
பிரியமானவர்களே, இந்த மேகம் என்று சொல்லுவது ஏதோ நம்ம சாதாரண வானத்தில் பார்க்கிற மேகம் என்றாலும், குறிப்பாக சீனாய் மலையிலே வந்து இறங்கின மேகம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிழலிடுகிற மேகம், மருவ மலையிலே வந்து நிழலிட்ட ஒரு மேகம், ஒரு மேகம் மருவ மலையில வந்து இறங்கிய மேகம். பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணுகிற வேலைகள் எல்லாம் அங்கு வந்து இறங்கிய ஒரு மேகம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த மேகத்தை பத்தி நல்லா தெரியும். நான் யோசித்தே இந்த மேகம் அப்படின்னு ஆசிரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்றாங்க, அங்க மேகம் வருது. சாலமும் தேவாலயத்தை கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்றாங்க, அங்க மேகம் வருது. இந்த மேகம் சீனாய் மலையில வந்து இறங்கிய மேகம். இந்த மேகம் குறிப்பாக எதை காட்டுகிறது என்றால், நீ வேணுமானா எழுதி கொள்ளுங்க, விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட். யூதர்களுக்கு தெய்வத்தினுடைய ஒரு தரிசனம், தெய்வ பிரசன்னத்தினுடைய ஒரு தரிசனம், தெய்வ பிரசன்னத்தினுடைய ஒரு தரிசனம். இந்த மேகத்துல தான் எலிசா எடுத்துக்கொள்ளப்படுது. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து அவன் அப்படி எடுத்துக்கிட்டு, இந்த மேகத்துல தான் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ இந்த மேகம் என்பது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு கிறிஸ்து அந்த குளோரியோடு கூட வருவார். அதனால தான் மத்தேயு 24:30 வாசிக்க, நீங்க அந்த வசனங்களை அங்கே நிரப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 24:30, அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அவ இயேசு இந்த மேகத்தில் வருகிறது ஏதோ சும்மா இயேசு வருவார் இயேசு வருவார் என்றல்ல, ஒரு மகிமையோடு கூட இயேசு வருவான், எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. நான் சில வசனங்களை சொல்லுறேன், குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க. மத்தேயு 26:64, மார்க்கு 13:26, மார்க்கு 14:62, அப்போஸ்தலர் 1:9, 1:11, இயேசு மகிமையோடு வெளிப்படுவதை நான் பார்க்க. மூன்றாவது, திரும்பவும் அங்க மேகங்களுடனே அப்படின்னு போட்டிருக்க. மூன்றாவது குறிப்பு மேகங்களுடனே என்று சொல்லுவது, வல்லமையோடு வருகிறார். இயேசுவே சொன்னார், அவர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருவார், மேகங்களோடு வருவார். அப்ப இந்த பூமியை அரசாளுகிற, பூமியை நியாயம் தீர்க்கிற ஆல் பவர், எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாதாளத்தின் மேல் வல்லமை, மரணத்தின் மேல் வல்லமை, ராஜ்யத்தின் மேல் வல்லமை, இயற்கையின் மேல் வல்லமை, எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழாக கொண்டு வந்து விட்டார். அவர் மரணத்தை உத்தரித்திருக்கார். கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அதையும் ஜெயிச்சிட்டார். ஆல் பவர்ஃபுல், கர்த்தத்துவங்கள் எல்லாம் அவர் பாதத்துக்கு கீழே, ராஜ்யங்கள் வல்லமைகள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வல்லமை, மிகுந்த வல்லமை, அதுக்கு மேல பவரே கிடையாது.
அவ மேகங்களுடனே வருவார் என்பது அப்படியே ஆக அப்படியே ஆக கிடவு. அவர் மகிமையோடு வருவார். இயேசு வர்றார், இயேசு வர்றார், இயேசு வர்றார். உண்மையா சொல்றேன், பரமல்ல நான் இயேசு வருகையை பத்தி பேசியிருக்கிறேன். ஓரளவுக்கு வருகையை பத்தி பிரசங்கம் பண்றவர்னு எனக்கு ஒரு அடையாளம் கூட உண்டு. ஆனா இன்றைக்கு அந்த சின்ன அப்படியே ஆகும். சர்வ வல்லமை அப்படி இயேசு வருவார். அவருக்கு அன்றைக்கு அந்த வல்லமை இருந்தது, அந்த வல்லமையை லிமிட்டடாக வெளிப்படுத்து. சிலுவைக்கு இதனை ஒப்பு கொடுத்த அந்தகாரத்தின் வல்லமை அதிகாரம் கிரியேசி இடம் கொடுத்தார். This is the hour of the power of darkness. இது அந்தகாரத்தின் அதிகார வேலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு இயேசு வரும்போது சுப்ரீம் பவர் நம்ம இமேஜினே பண்ண முடியாது, இமேஜினே பண்ண முடியாது. அப்படி ஒரு பவரோடு கூட இயேசு இறங்கி வருவார். நான்காவது குறிப்பு, திரும்பவும் மேகங்களுடனே அப்படின்னு போட்டிருக்கு. மேகங்களுடனே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இயேசு மேகங்களோடு வர்றாருன்னா, வசனங்களை குறித்து கொள்ளுங்க. யாத்திராகமம் 19:18, சங்கீதம் 18:11-13, ஏசாயா 19:1. இப்ப அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த மேகத்தோடு ஒருவர் வருகிறது. நான் முதலே சொன்ன தெய்வத்தின் பிரசன்னத்தை காட்டுதுன்னு சொல்லி இந்த மேகம் தெய்வத்துவத்தையும் காட்டு, தெய்வத்துவத்தினுடைய பிரசன்னம். அவ இயேசு இறங்கி வருகிறார் என்றால் ஏதோ ஒரு மாந்திரிகம் அல்ல. ஒரு மாந்திரிக சக்தியினால மேலே போனார், ஒரு மாந்திரிக சக்தியினாலே கீழே வருகிறார் என்றல்ல. அது தெய்வத்துவத்தினுடைய வெளிப்பாடு. மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகிறார் என்று சொன்னால் அவருடைய தெய்வத்துவத்தை காட்டுகிறது. அவர் பெத்லகேமிலே பிறந்தார், ஏதோ ரோட்டில் பிறந்தார், சைடோரம் ரோடோரம் பிறந்தார். ஒரு முன்னணியில் கிடத்தினாங்க, சில மேய்ப்பர்கள் மட்டும் பார்த்தாங்க, வேற யாரும் பார்த்ததா பதிவு. மனித குமாரனாக வெளிப்பட்டார். ஒரு 2 வயதாக இருக்கும்போது ஞானிகள் பார்த்தாங்க. 12 வயதாக இருக்கும்போது ஆசாரியர்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தது அவரை பற்றி உள்ள இளவயது குறிப்புகள். பசியா இருந்தார், தாகமா இருந்தார், களைப்பா இருந்தார், நித்திரையா இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்திலே உருவானார். பயபக்தியோடு சொல்லுகிறேன், அந்த ஸ்திரீயினுடைய கற்பத்திலிருந்து மற்ற பிள்ளைகளை போலவே அவரும் பிறந்தார். ஒரு ஸ்திரீயினுடைய முளைப்பாலை குடித்தார். மனுஷனாக வெளிப்பட்ட அவரிடத்தில் தெய்வீகம் காணப்பட்டது. மனுஷ குமாரனாக வெளிப்பட்டார், அவரிடத்தில் தெய்வீகம் காணப்பட்டது. மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மேகங்களோடு திரும்பி வரும்போது முழுவதும் தெய்வீகத்தோடு வெளிப்படுவார். அது எப்படி இருக்கும்னு கிரகிக்க முடியல, சொல்ல மட்டும் முடியுது. அப்ப அந்த மேகங்களுடனே என்பதில் ஒரு 3 குறிப்புகள். மகிமையோடு வருவார், வல்லமையோடு வருவார், தெய்வத்துவத்தினுடைய வெளிப்பாடோடு கூட வருவார். பிரியமானவர்களே,
ஐந்தாவது இன்றைக்கு தான் நான் பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சொல் வேதத்துல பிகோல், இதோ. கர்மேல் விசுவாசிகளை தெரியும், பல முறை அந்த இதோ என்ற சொல்லை பற்றி நான் பேசியிருக்கேன். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் தமிழ் மொழி பற்று உண்டு. அநேக கிரேக்க சொற்கள் தமிழ்ல இருந்து போன சொற்கள். நம்ம அரிசின்னு சொல்றோம், அதை தான் அவங்க அரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆங்கிலத்தில் ரைஸ் என்று மாறி, நம்முடைய அரிசி தான் ரைஸ் என்று மாறி. இன்னைக்கு ஆங்கிலத்தில் உள்ள பல சொற்களுக்கு வழக்க சொல் நம்முடைய தமிழ் சொல். வாயிலிருந்து வருகிற சப்தம் தான் வாய்ஸ் என்று சொல்லப்படும். நம்ம ஒரு இமெயில் இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு சென்ட் அப்படிங்கிற பட்டன் அமுக்குறோம். சென்டுன்னா அனுப்புறது. சென்ட் என்ற ஆங்கில சொல் சென்றான், ஒருவன் சென்றான், அங்கே போனான், அங்கே சென்றான். அந்த சென்றான் என்ற தமிழ் சொல்லிலிருந்தான் சென்ட் என்ற ஆங்கில சொல் வந்து. இப்படி பல சொற்கள் உண்டு. அந்த இதோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு கிரேக்க சொல்லும் இதோ தான். இதோ பாருடா, நம்ம தமிழ்ல இருந்து போயிருக்குது அந்த சொல் இதோ. அப்ப ஐந்தாவது குறிப்பு, இதோ மேகங்களுடனே வருகிறார். இதோ என்பது செகண்ட் பர்சன் சிங்குலர்ல ஒரு விழிப்பு சொல். விழிப்பு சொல்னா திரு திருன்னு விழிக்கிற சொல். விழிப்பு என்று சொன்னா என்னது, ஒரு ஆளை கூப்பிடுற, காலிங் அவுட். அழைப்புன்னு சொல்றதை காட்டிலும் விழித்தான் அப்படின்னா திருதிருன் விழித்தான், இல்லை தூங்கி விழித்தான் என்றாலும். இன்னொரு பொருள் விழித்தான் என்றால் புஷ்பராஜ் இங்கே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம், அதே விழித்தல். நல்ல தமிழ் சொல் இதோ என்பது. ஒரு தடவை இங்கே இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த பாரு, இந்த பாரு அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு சொல். நீ எங்கெங்கெல்லாம் இதோங்கிற சொல் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த முக்கியத்துவத்தை அறியணும். நம்மளை பார்க்க சொல்ற, இந்த பாரு, இந்த பாரு. பிள்ளைகளை கூடும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுட்டு, இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, இதோ இதோ, இந்த பாரு. போட்டோ எடுக்கமா சொல்லலாம், இதோ 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 இதோ. அந்த இதோ என்பது அதே இதோ தான். அங்க சபையார இன்னும் ஒருமையில எந்த சபையா, நெருக்கத்தின் வழியா, பாடுகளின் வழியா, உபத்திரத்தின் வழியா போகிற சபையார பார்த்து, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இயேசு திரும்ப வரல, கலப்படாதீங்க, தைரியமா இருங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கும்போது ஏதோ ஒரு பாடமாக அதை நான் நடத்த விரும்புவேன். நம்மை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் செய், இந்த பார்ப்பா, இதோ அப்பா வந்துருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒரு பிள்ளை அம்மா விட்டு போயிருக்க, அந்த பிள்ளை அழுது சொல்ற, அம்மா வந்துருவாங்க, அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க. அந்த தனிமை, அந்த நெருக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் இது தெரியும். ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு கவிதை இல்லாவிட்டால் ஒரு கட்டுரை வடிவில் எழுதினது எனக்கு நினைவுக்கு வருது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை எழுது. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், ஒரு கிராமம், கிராமத்தில் வீடு தனியாக இருக்கு. அந்த கிராமத்தில் நிறையா பனைமரம்லாம் உண்டு, லைட் வசதியெல்லாம் கிடையாது. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தான் வர, 6 படிக்கிறா, 11 வயசு பிள்ளை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா, வீட்டு அடைச்சு சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா. அம்மா சந்தைக்கு போயிருக்கிறாங்க, சந்தைக்குனா ஊருக்கு போகணும், கிராமத்துக்கு வெளியே ஊருக்கு போகணும். சந்தைக்கு போயிட்டு அம்மா வந்துடுவாங்க,
ஆறாச்சு ஆறரை ஆச்சு அம்மா வரக்கணும் அம்மா வழக்கமாக வர்ற பஸ் வரல எவ்வளோ ரொம்ப கலக்கமாயிடுச்சு இருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பஸ் வந்தது அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த பஸ்ல அம்மா வரல எவ்வளோக்கு என்ன செய்ய தெரியல பயத்தில் பயங்கர பசி இருட்டாயிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அடுத்த பஸ் எப்போ வரும்னு தெரியல அப்படியே அந்த ஓலைக்கு பின்னால் ஓலை மறைவில் வீட்டுக்கு பின்னால் அப்படியே மழையில் நடுங்கிட்டு நிற்கிறா பயமாக இருக்கு ஆந்த சத்தம் போடுது நரி சத்தம் போடுது எட்டு எட்டரை ஆச்சு பசி கிள்ளுது ஏதாவது ஒரு அரவம் கேட்டால் கூட பயப்படுறா இந்த மழையில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த மலையில் ஒரு உருவம் தூரத்துலேருந்து வருது முதல்ல கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ ஒரு உருவம் வருது அம்மா பஸ்ஸில் தானே வருவாங்க மலையில் ஒரு உருவம் வருதுன்னு பார்க்குறேன் கொஞ்சம் கிட்ட வந்தோடனே அம்மா மாதிரி இருக்குது இன்னும் கிட்ட வந்துட்டாங்க அம்மா தான் திட்டமாக தெரிஞ்சிச்சு மலையும் பார்க்கலை இருட்டையும் பார்க்கலை ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார் அந்த அம்மாவும் அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுறா நம்ம பிரியமானவர்களே அதாங்க ரேப்சர் ஏசு எப்போ வருவார் ஏசு எப்போ வருவார் ஏசு எப்போ வருவார்னு ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம் அவர் வர்றாரு அப்புறம் மழையாவது இருட்டாவது பயமாவது ஓடி போய் சேர்ந்துருவோம் யார் மத்திய ஆகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவா அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு முறை ஒரு நடந்த சம்பவம் எனக்கு இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த நாங்கள் திருமணமான புதிது முதல் முறையாக திருநெல்வேலியிலிருந்து எங்கள் அக்கா பிள்ளைகள் வர்றாங்க அவங்க ஒரு நாள் முன்னால் வந்துட்டாங்க அடுத்த நாள் நெல்லை எக்ஸ்பிரஸில் என்னுடைய அக்கா வீட்டுக்கார் ஹஸ்பண்ட் நாங்கள் அத்தான்னு சொல்லுவோம் சென்னையில் மாமாங்கிறீங்க அவங்க வர்றாங்க எங்கள் அக்காவையும் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு போயிருந்தோம் நிறைய கூட்டம் முறல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி எங்கள் அக்கா சொல்கிறாங்க பிள்ளைங்களை பத்திரமா பிடிச்சிக்கோ தம்பி பிள்ளைங்களை பத்திரமா பிடிச்சிக்கப்பாங்க சரிங்க பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு நிற்கு நானும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உடனே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க பேப்பர் வாசிட்டு இருந்தாங்க எல்லா கடலும் எளிமை நின்று பிளாட்ஃபார்மையே பார்க்குறோம் வர்ற ட்ரெயின் வரும் ஆனாலும் வருதா வருதா வருதான்னு பிளாட்ஃபார்மை பார்க்குறோம் ட்ரெயின் உள்ளே வந்துருச்சு டே எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அந்த ட்ரெயினுடைய அவங்க கம்பார்ட்மெண்டுடைய வாசலுக்கு வந்து அவங்களும் ஆசையாக தேடிட்டு வந்தவங்க இந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னா அப்படி கையாட்டினாங்க எழுத்தின்படி நடந்ததுங்க கையாட்டின உடனே நான் ரெண்டு பிள்ளைங்களையும் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு செகண்ட் என் கையிலேருந்து விடுபட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ட்ரெயினோட அந்த ட்ரெயின் கொஞ்சம் கடந்து போகுது அப்பாவுடைய கம்பார்ட்மெண்ட் ரெண்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கு கர்த்தர் பேசு அப்பாவை பார்க்கணும் ரெண்டு நாள் தான் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் வாஞ்சியோடு இருந்துச்சு அப்பா வந்தோடனே கையை விட்டுட்டு ஓடிடுச்சுங்க அன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுனேன் இதான் ராப்சர் எப்படி பாதி வழியில் அவரை போய் சந்திப்போம் ஏங்கிக்கிட்டே இருக்கு உள்ளம் அவர் வந்துட்டாருனோடனே இந்த பூமி நம்மளை இழுக்க மேலே இழுக்க சர்னு போயிடும் ஏன் நம்ம ஜீவன் வருது நம்ம ஜீவனாகிய கிறிஸ்து வழிபடும் அதனால அந்த சபைக்கு சொல்றாரு இந்த பாரு இந்த பாரு இயேசு திரும்ப வருகிறார் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இதை தவிர ஆறுதலின் செய்தி கிடையவே கிடையாது இன்றைக்கு இந்த செய்தியை பேசினாலே பயப்படுறாங்கன்னா உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது இயேசு வருகிறாருங்கிற பிரசங்கத்தை கேட்டு பயப்படுறாங்கன்னா உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது
அந்த இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்றால் எருசலேம் நகரமே கலங்கியது. இன்னும் இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்று சொன்னால் சபை கலங்க, அதோட சபை போதர்கள் அதிகமாக கலங்கிடுவாங்க. யார் யாருடைய உள்ளத்தில் இயேசு பிறந்தார்னு கிறிஸ்மஸ் கொண்டாடுற எத்தனை பேர் இயேசு வருவார்னு கொண்டாடுவாங்க? சபையில் பரலோக பாட்டு, பரலோகம் என் சொந்தமே இன்ப காணானுக்குள் ஏழை சொல்ல, இப்படி பாட்டு பாடினாலே ஒரு நாள் ஒரு மூத்த விசுவாசி வந்தாங்க. பாஸ்டர், என் பாஸ்டர் சாவு பாட்டாக பாடுவேன். இந்த பாட்டுக்கு விசுவாசிகள் வைத்திருக்கிற பேர் சாவு பாட்டு. சில குடும்பங்களில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் பேச்சுலர் டே அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் சேர்ந்து பாட்டு படித்தவம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா அது வரைக்கும் அந்த பேச்சுலராக இருந்தால் அதுக்கப்புறம் கால் கட்டு போட போகிறாங்கல்ல, அதனால் ஒரு விழா கொண்டாடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லு அப்படின்னு. ஜோதி தோன்று ஒரு தேசம் உண்டு. ஏ சி, நல்ல பாட்டா? இது நல்ல பாட்டு இல்லையா? நல்ல பாட்டா சொல்லுண்ண. எருசலேமே நாளையும் நான் வாசி ஆசித்த வீடு அதேனே படா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சே போயிட்டாங்க எங்க அக்கா. கல்யாணம் அன்னைக்கும் சொல்ற பாட்டை பாரு. கிறிஸ்டி மேரேஜில், கிறிஸ்டி மேரேஜுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எல்லாம். எது என்ன என்ன பாட்டு போடுவாங்க? ஏதே நீல் ஆதிமன பாட்டு போடுவாங்க. யாருக்கா நினைவு இருக்கா கிறிஸ்டி மேரேஜுக்கு என்ன பாட்டு போட்டாங்க? முதல் பாட்டு அந்த பாட்டு எதுவுமே நம்ம பாடல. ஏதே நீல் ஆதிமனம் அது எதுவுமே கிடையாது. முதல் பாட்டு பாதை காட்டு மாயோகம், அதில் வந்து மரணம் வரைக்கும் நடத்துங்கிற மாதிரி வரும். ஏன் சாவு வீட்டில் பாடுற பாட்டை போட்டாரு? ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் ட்ரெடிஷனை உடைச்சிட்டீங்க, எங்களெல்லாம் ஏதேனில் ஆதிமனம் இல்லாமல் திருமணத்தை நினச்சே பார்க்க முடியாது. ஒரு பெரிய பாஸ்டர் ஃபோன் பண்ண, குறிப்புக்காக வர்றேன். அந்த இதோ இயேசு வர்றா, இயேசு கண்டிப்பாக திரும்ப வருவா, அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுது அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அடிக்கான உதைக்கான பிடிக்கான என்ன இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக இருக்கும். இயேசு திரும்ப வரப்போகிற அது வரைக்கும் நம்முடைய முழு பலத்தோடு ஊழியம் செய்யும். பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகல அந்த ஒரு சின்ன வார்த்தை. நெருக்கத்தின் மத்திய இருக்கிறவர்களை விழித்து கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த பாரு, ஆவிக்குரிய கண்களை திறந்து பாரு, இயேசு வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மகிமையோடும் வல்லமையோடும் கூட, தெய்வத்துவத்தோடும் கூட இயேசு வர்ற. நீ ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் திகைக்கிறீங்க? கண்டிப்பாக அது நடக்கும். பிரியமானவர்களே, திரும்ப ஆறாவது வருகிறார் என்ற சொல்லை திரும்ப எடுக்க, ஆறாவது குறிப்பிலையும் வருகிறார் அப்படின்னு சொல்ல. ஒரு பக்கம் இயேசு வருகிறார் என்பது கூப்பிட்டு சொல்றார், இந்த பாரு இந்த பாரு இயேசு வருகிறார், அது அவங்களுக்கு ஆறுதல். ஆனா அங்க இயேசு வருகிறார் என்று அவர் சொன்னது நோக்கம், இயேசு வர்றார் சந்தோஷம், எதுக்காக வருகிறார்? ஜாதியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். அவர் இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார். அப்ப அதுல ரெண்டு இருக்கு, இதோ வருகிறார், ஒன்று எனக்கு ஆறுதல் நம்பிக்கை, இன்னொன்று எனக்காக தான் சொல்றாரு கண்டிப்பா நியாயம் செய்வார், கண்டிப்பா நியாயம் செய்வார், நியாயம் தீர்ப்பார், இந்த உலகத்தை நீதியாய் தீர்ப்பார். உபத்திர காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் எங்க ரத்தத்துக்கு எப்ப நியாயம் செய்வீர் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீதி நியாயம் செய்ய வருவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் வாசிப்போம், சங்கீதம் 9:8. சங்கீதம் 9:8, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய்
நீதி செய்வார், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். இயேசு திரும்ப வருகிறார். எதற்காக இயேசு திரும்ப வருகிறார்? நீதியாய் நியாயம் தீர்க்கும்படி இயேசு வரு. யூதா ஒன்றாம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7 திறமை தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இது நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இல்லை, ஏனோக்கு என்ற புத்தகத்தில் இருக்கு. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு இப்படி முன்னறிவித்திருக்கிறார், இயேசு திரும்ப வருவார், கர்த்தர் திரும்ப வருவார், யாவே திரும்ப வருவார், இந்த பூமியை நீதியாய் நியாயம் விசாரிக்க வருவார். இயேசு வந்த நாட்கள்ல நீதி எடுபட்டு போயிற்று, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கல, அநியாயம் மேற்கொண்டது, அந்தகாரத்தின் சக்தி மேற்கொண்டது. இப்போதும் சில வேளைகளில் தம்முடைய வல்லமையை காண்பிப்பதற்காக நமக்கு நீதி செய்கிறார். ஆனால் இன்னும் மேலான ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்காக அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நீதி எடுபட்டு போயிடுது. நீதி எடுபட்டு போயிடுது. பொய்யா நம்மளை துன்பப்படுத்துறாங்க, தீமையான பல காரியங்களை நம்ம மேல பொய்யா சொல்றாங்க. பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் அதை அனுமதிக்க. இன்றைக்கு விடுமுறை வேதாகம பள்ளி டீச்சர்ஸ் டிவோஷன்ல நமக்கு எப்படி ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன், சுருக்கமா சொல்லி கடந்து போறேன். அவர் நீதி செய்கிறார் அந்த பாயிண்டை விளக்குவதற்காக சுருக்கமா சொல்லி கடந்து போறேன். சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லு. சில தப்பிதத்தை செய்தா பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமட்டா பாவம், செய்ய வேண்டாத செஞ்சா பாவம், பாவத்தின் சம்பளம் மரம். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டோம்னா பாவம், செய்ய வேண்டாதத செஞ்சோமானா பாவம், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். பரலோகம் இருக்குது, நரகம் இருக்கு. இப்ப 2 கொரிந்தியர் 5:10 பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் எல்லாரும், அங்க நாம் எல்லாரும் என்பது தேவ சாயலாய் மாறினவர், பூமியின் கூடாரத்தை களைந்து போட்டு பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவர், மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட்டது. இப்ப எல்லாரும் பரத்துல நிற்கிறாங்க, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த தேவ சாயலாக மாறினவர்களை பற்றி சொல்லுகிறார். 10 நாம் சரீரத்தில் இருக்கும்போது, இப்ப அவங்க சரீரத்தில் இல்லை, இப்ப அவங்க ஆவியா இருக்கிறாங்க. இந்த ஜென்ம சரீரத்தை கலந்து போட்டு ஆவிக்குரிய எல்லாம் ரொம்ப ரகசியங்க. இன்னைக்கு கொஞ்சம் டீச்சர்ஸ் டிவோஷன்ல எடுக்கும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு அதுக்குள்ளாக சொல்லிட்டு போயிடறேன் அவ்வளவுதான். இப்ப அவங்க சரீரத்தில் இல்லை, ஆனா சரீரத்தில் இருக்கும்போது செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அடையும்படிக்கு நாம் எல்லார் யார், மறுரூபமான நாம் எல்லாரும், தேவ சாயலை தரித்த நாம் எல்லாரும் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த நியாயாசனங்கிறது தப்பு செஞ்ச
जेलुको नरको अब तल्ड न्याय तमिल मोड़पेप तवर नमुके परीसुंगड़ की मुन नमक परीसुंगड़ की मुन नमेल निक நாம எல்லாரும் நிக்கணும் ராபர்ட் நிக்கணும் பொன்ராஜ் நிக்கணும் வினோத் நிக்கணும் ஆல்பர்ட் நிக்கணும் ராபி நிக்கணும் நாம எல்லாரும் போய் நிக்கணும் அங்க நீ பாவி நரகத்துக்கு போன்னு ஒண்ணு சொல்ல மாட்டார் நாம இன்றைக்கு சரீரத்தில் இருக்கும்போது செய்த நன்மைக்காவது செய்யாமல் விட்ட தீமைக்காவது वेपड़ विशेष पन्न पाकर परसुद इन परसुद इन तनि पाठ मारी रिवार्ड पनिशमेंट நாம நரகத்துக்கு அனுப்புறது பரலோகத்துல சேக்கிறது வேற இப்ப நீ விளங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப சபையில விபிஎஸ் இருக்கு ஏறத்தாழ 300 பேர் இருக்கிற சபையில விபிஎஸ்ல 600 பேர் பணி செலுத்துறாங்க 60 பேர் பணி செய்யறாங்க அப்படியானா 240 பேர் பணி செய்யறாங்க இந்த விபிஎஸ்ல பணி செய்யாதனால அந்த 240 பேர் அவர் நரகத்துக்கு அனுப்பிடுவாரா நீ விபிஎஸ் எடுக்கல போ நரகத்துக்கு அப்படினு சொல்லிடுவாரா கண்டிப்பா சொல்ல மாட்டார் ஆனா இது செய்யலனா பனிஷ்மென்ட் கிடையாது சரீரத்துல இருக்கும்போது எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ தூரத்துல இருந்து வர்றாங்க வேளச்சேரில இருந்து வர்றாங்க தூர இடங்கள்ல இருந்து வர்றாங்க வண்டலூர் கண்டிகையில இருந்து வர்றாங்க மூணு பிள்ளைகளை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க இதை கர்த்தர் பார்க்கிறார் வராதவர்களுக்கு பனிஷ்மென்ட் கிடையாது வந்தவர்களுக்கு ரிவார்ட் ஒரு ரிவார்டு கொடுப்பார் நீ சரீரத்தில் இருக்கும்போது செய்த கிரியை நீ பாராட்டின வைராக்கியம் இப்போ ஒரு விசுவாசியை பார்க்குறோம் புதுசாக ஒருத்தர் வர்றார் புதுசாக வரும்போது என்னமோ நம்ம பாட்டுக்கு நடந்து போகிறோம் யாருனே கண்டுக்கல புதுசாக அந்த விசுவாசியை விசாரிக்கல கை கொடுக்கல ஒன்றுமே செய்யலை ஒன்று ஆண்டர் பனிஷ் பண்ணிடுவாரா ஒன்றும் செய்ய மாட்டார் ஆனால் அந்த சபையில் ஒரு விசுவாசி புதுசாக வந்த ஒரு ஆளை பார்த்து கை கொடுத்து நீங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் பிரேசல சிரி ஒண்ணுமே இல்லை அவர் சிரிப்பு சிரிக்கார் சிரிக்கிறார் ஒரு விசுவாசி சாதாரணமா போறார் ஒரு சிரிக்காத நரகத்துக்கு அனுப்பிடுவாரா என்றா இல்லை ஆனா இவர் சரீரத்தில் இருக்கும்போது இனம் தெரியாத ஒரு ஆள் அன்போடு கூட விசாரித்தார் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை காட்டினார் ஒரு விருந்தோம்பலை காட்டினார் அதுக்கு ரிவார்டு அதுக்கு ரிவார்டு சில செய்யக்கூடாத காரியங்களை செய்துட்டோம் உடனே ஆண்டவர் அடிச்சிட மாட்டார் ஏதோ பாஸ்டர் அவங்களை திட்டாரு உடனே ரொம்ப கோபமா போயிட்டு நான் வீட்டில் போய் சொல்லிட்டீங்க நீ பாஸ்டர் ரொம்ப திட்டாருமா பெரிய பாவமா ஆனா அவங்களுக்குல பெரிய பாஸ்டர் திட்டினாரு ஆமா ரொம்ப மூஞ்ச காட்டாரு நான் என்ன பிரசங்கம் பண்ணி இப்படி பண்றாங்க இந்த அம்மாவில் அதை இந்த பையனால அதை அடக்க முடியாது வீட்டில் போய் சொல்லட்டும் இது பாவமா என்றார் ஆனா அதை அவன் செய்யாமல் இருப்பானா அந்த வேதனையை வெளியே காட்டாம நம்ம பாஸ்டர் பற்றி யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது என்று அந்த வேதனையை வெளியே காட்டாமல் இருப்பான்
அவன் அதை செய்யாததினாலே அந்த வேதனையை வெளியே காட்டாததினாலே நீதிமானுடைய குட்டி என் தலைக்கு அபிஷேகம் என்று அவன் எடுத்துக்கொண்டதினாலே அதுக்கு அவனுக்கு ரிவார்டு உண்டு. பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசு திரும்ப வர்றார். கண்டிப்பா நமக்கு ரிவார்டு கொடுக்க வர்றார். ஆனா அதே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கண்டிப்பா நியாயம் செய்வார். அவபக்தி உள்ளவர்கள கண்டிப்பா தண்டிப்பார், தப்ப விட மாட்டார். அவங்க ரட்சிக்கப்பட இன்னைக்கே ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க செய்த பாவத்துக்குரிய பலனை அனு. இன்றைக்கு பாவிகள் நல்லா இருக்கிறாங்க, சுகஜீவிகளா இருக்கிறாங்க, மரண பரியந்தம் நல்லா இருக்கிறாங்க, ஜே ஜேன்னு இருக்கிறாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அவர் வருகிறார் என்ற சொல் நமக்கு ஆறுதலை தருகிறது. அதே சொல் நமக்கு இன்னொரு மெசேஜ், இயேசு வருகிறது, இரண்டாம் முறை வருகிறது, இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், நமக்கு ரிவார்டு கொடுப்பார், நமக்கு ரிவார்டு கொடுப்பார். ஒருவேளை அந்த ரிவார்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்ல தெரியல. ஒரு நாள் கியூல பரலோகத்துக்கு போறக்கு எல்லாம் நிக்கிறாங்களா, அந்த கியூல ஒரு ஆட்டோ டிரைவர் சரியா ஷேவ் எல்லாம் எடுக்காம அந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி நின்னான். உன் பேர் என்ன? அப்படியே யோசிச்சுட்டு, என் பேரா? ஆ, இதுதான் என் பேர். நீ என்ன செஞ்ச? எல்லாத்துக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனமா பதில் சொல்ற. எல்லாம் கேட்டுட்டு அந்த வாசல்ல இருந்த தேவதூதன், சரி இந்த அங்கி எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு பொன்னாலான அங்கி அவனுக்கு கொடுத்தான். பொன்னாலான அங்கி, பின்னால ஒரு ஊழியக்காரன். இவருக்கு இதை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. இந்த ஆட்டோ டிரைவரு பார்த்தாலே அப்படி மாதிரி இருக்கிறான், கேள்விக்கெல்லாம் தன்னாவிட்டா பதில் சொன்னான். அவனுக்கே பொன்னாலான அங்கி, நான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியா, அவனுக்கு என்ன ரிவார்டு இருக்கு நமக்குன்னு சொல்லிட்டு வாஞ்சியா போனான். உங்க பேரு அப்படின்னு, ஐ ஆம் ரைட் ரெவரன் டாக்டர் சோன்சோ, ஐ வாஸ் அ பாஸ்டர் ஆஃப் சச் அண்ட் சச் சர்ச், சோ மெனி பீப்புள் ஹவ் பேப்டைஸ்ட் பை மீ, பட படப்படன்னு எல்லாம் சொன்னான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த அங்கி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு அங்கி கொடுத்தாங்களாம். அது என்னன்னா வெறும் கோணி பையில தச்ச அங்கி. இந்த பாஸ்டருக்கு வேதனையாச்சு, அவனுக்கு பொன்னாலான அங்கி, எனக்கு வெறும் கோணி பையில தச்ச அங்கியா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கேட்டாராம். ஏன்பா எனக்கு இந்த அங்கி, அவனுக்கு அந்த அங்கின்னு. அவன் சொன்னா, இல்லை சார், அவன் வேலை செய்யும் போது எல்லாரையும் ஜபிக்க வச்சான், நீர் வேலை செய்யும் போது எல்லாரையும் தூங்க வச்சுட்டீங்க. அவன் வேலை செய்யும் போது ஆட்டோ ஓட்டும் போது எல்லாரையும் என்ன பண்ண வச்சான்? ஜபிக்க வச்சான். அவன் ஓட்டுற ஸ்பீட்ல ஆண்டவரே 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 எல்லாம் உயிரை பிடிச்சி ஜபிச்சிருப்பான். அவன் வேலை செய்யும் போது எல்லாரையும் ஜபிக்க வச்சான், அதனால அவனுக்கு பொன்னாலான அங்கி. நீர் வேலை செய்யும் போது எல்லாரையும் தூங்க வச்சுட்டீரு, யாராவது தூங்குனா எனக்கு அங்கி போயிடும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ரிவார்டு உண்டு. அதே போல இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார். வேகமா சொல்லி கடந்து போகிறேன். ஏழாவது, கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இவ இந்த இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்றது, இன்னை வரைக்கும் அவர் எங்க பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. நம்ம தெரியாம முன்னணியில் பிறந்தவரேன்னு பார்ப்போம், அவர் பிறந்த இடம் தெரியவே தெரியாது. அவர்கள் அங்கே இருக்கீல் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால், அப்ப எப்ப பெற்றா? சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாள். நம்ம பைபிளை பார்த்தே படிக்கிறது இல்லை, பாராம படிக்கிறது. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க, பாராம படி பாராம படிம்பாங்க. ஒரு பிள்ளை பார்த்து எழுதிச்சான், டீச்சர் ஏன்டா பார்த்து எழுதுறேன்னு. டீச்சர், நீங்க தானே பாராம படின்னு சொன்னீங்க, நான் பாராம படித்தேன் அதனால பார்த்து எழுதுறேன். நம்மளும் பைபிளை பாராம படிச்சிடுறோம். சண்டே ஸ்கூல் ட்ராமா பாவம், சத்திரத்துக்கு வரும்போதே மரியா வயத்துல அந்த பிள்ளை வயத்துல ஒரு தலையணையெல்லாம் வச்சு கட்டி அப்படித்தான் சத்திரத்துக்கே கொண்டு வரோம்.
அதெல்லாம் பொய். இயேசு பிறந்தது சத்திரத்தில் இல்லை, அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். அவர் முன்னணையிலையும் பறக்கல, சத்திரத்திலும் பறக்கல. எங்க பிறந்தார் தெரியாது, பெத்லேயே என சிற்றூர்ல பிறந்தார், ஏதோ ரோடு வரும் சைடு வரும். ஒரு பெண்ணுக்கு பிடிப்பட்டு ஒரு அவல நிலை வருமா? கர்த்தருடைய கிருபை பெற்றவள். யார் ஒரு மறைவை உண்டாக்குனாங்க, யாரு பிரசவம் பார்த்தாங்க, யாரு குழந்தை எடுத்தாங்க, ஒண்ணுமே இல்லை, தெரியல, ஒண்ணுமே தெரியல. தெருவில் பிளாட்ஃபார்ம்ல பிறந்தவர். ஆனா அந்த வருகைக்கு இந்த வருகை எவ்வளவு மகிமையான வருகை, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அவர் பிறக்கும்போது ஒரு பயம் பார்க்கல, ஆனா இயேசு திரும்ப வரும்போது எல்லாரும் பார்க்க ரகசியமெல்லாம் வர மாட்டேன். இயேசு அதை குறித்து பல முறை சொல்லியிருக்க, இயேசு திரும்ப வரும்போது இஸ் கமிங் பப்ளிக்லி, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பாங்க, கண்கள் யாவும் அவரை பார்க்கிற எல்லாரும். அங்க ஒரு அடுத்தால ஒரு வசனம் வருது, அவரை பார்த்து புலம்புவார்கள். இது ஒரு பெரிய டாபிக் சொல்ல நேரம் இல்லை, நீ விளங்கி கொள்வதற்காக கொஞ்சம் அப்படி விளையாட்டா ஒரு கேஷுவலா சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் வெரி டீப் சப்ஜெக்ட். அன்னைக்கு அவரை பார்க்கிற எல்லாரும் புலம்புவார்கள்னா, நிறைய பேர் ரகசிய வருகை எங்க இருக்கு, ரகசிய வருகை எங்க இருக்கு? இந்த வசனத்திலே ரகசிய வருகை இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அதுல ரகசிய வருகை இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க. இதான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. அன்றைக்கு சப பூமியில கிடையாது. சப பூமியில இருந்ததுன்னா அவர் வர்றதை பார்த்தே டேடி வந்துட்டாங்க, டேடி வந்துட்டாங்க, டேடி வந்துட்டாங்கன்னு மகிழ்ந்து இருக்கும். அன்றைக்கு மகிழுகிறதற்கு பூமியில ஒரு பய கிடையாது. இயேசு வருகையினால மகிழக்கூடிய எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இல்லாவிட்டால் இயேசு வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவார், யார் கைவிடப்படுவார்? எளிதாக சொன்னா, இயேசு வர்றதுல மகிழுகிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இயேசு வருகையை குறித்து புலம்புற எல்லாரும் கைவிடப்படுவார். இப்போ எட்டாவது குறிப்பு, சபை அங்கே இல்லை. இயேசு வருகையில மகிழுகிற பரிசுத்தவான்கள் அங்கே இல்லை, அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதான் ஏனோக்கு சொன்ன யூதா 1:14-15 வாசித்தோம், அவர் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார், அப்ப பூமியில பரிசுத்தவானே கிடையாது. இயேசு இரண்டாம் வருகை வரும்போது பூமியில ஒரு பரிசுத்தவான் கிடையாது. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை போய் மீட் பண்றோம். அங்க 7 வருஷம் இருக்கிறாரெல்லாம் பின்னால பாடமாக படிப்போம். அப்ப இந்த 2 வசனத்துல என்ன ஆழமா, அது இந்த 1 வசனத்துல என்ன ஆழமா பாக்குற பாத்தீங்களா, அப்படியே ஆகும். இயேசு வருவார், மகிமையோடு வருவார், வல்லமையோடு வருவார், தேவத்துவத்தோடு கூட வருவார். இயேசு வரும்போது கண்டிப்பா பூமியில நியாயம் செய்வார், நமக்கும் நியாயம் செய்வார், உலகத்தாருக்கும் நியாயம் செய்வார். நம்ம செய்த கிரியைகளுக்குரிய பலன் நம்ம கண்டிப்பா கிடைக்கும், அக்கிரமக்காரருக்குரிய பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அவர் வந்து நியாயம் செய்வார். அவர் வர்றது ஒன்றும் ரகசியம், அங்கே வந்துட்டார் அங்கே வந்துட்டார்லாம் இருக்கார். எல்லாரும் பார்க்க பரசீகமாக வருவார், பரசீகமாக நல்ல எல்லாரும் பார்க்க வரும். பிரியமானவர்களே, அவர் வரும்போது பூமியிலே பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள், ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14, இயேசு வருவார், அவரோடு கூட ஒரு கூட்டத்தார் வருவார், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், உண்மை உள்ளவர்களும்
அவரோடு கூட வருவார். பின்னால என்ன பாடமாக படிப்பு. 9வது வசனம், அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அவரை பார்ப்பார்கள். யார் ரெண்டு பேர்? அவரை குத்தினவர்கள், இன்னொன்று பூமியின் கோத்திரத்தார். அவரை குத்தினவர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு அவர் கையில் ஆணி அடித்தது ஒரு ஆளாக இருந்திருக்கும், ரெண்டு பேராக இருந்திருக்கும். ஆனால் அது காரணமாக இருந்த யூதர்கள், பரிசேயர்கள். இங்க குறிப்பாக இயேசுவை, நிறைய பேர் ரோமர் மன், ஒரே ஒரு சோல்ஜர் தான் கையில் ஆணி அடிச்சிருக்கும், இன்னொரு செஞ்சூரியன் நூற்றுக்கு அதிபதி விழாவில் ஈட்டியை குத்திருக்கும். அது ரெண்டு பேரை சொல்ல. இயேசு சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த யூதர்கள் அது காரணமா இருந்தவர். அன்றைக்கு அவரை பார்த்து ஆ தலை துளுக்கினார். அவருடைய சந்தன். இரண்டாவது, நான் ஜூஸ், புறஜாதியா, பூமியின் மற்ற எல்லா கோத்திரம் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர். பிரியமானவர், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல வகைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மூன்று கூட்டத்தாரை குறித்து இன்றைக்கு நான் யோசிக்கிறேன். ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இன்னொன்று, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டும் அவரை பின்பற்றாத கிறிஸ்தவர். மூன்றாவது, இயேசுவை அறிந்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். நான் அதான் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் பொதுவாக மிஷினரி ஊழியர்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறத்தாழ எல்லாரும் அறிஞ்சிட்டோம், ஏறத்தாழ எல்லாரும் அறிஞ்சிட்டோம். அப்ப மூன்று கொண்டுத்தார் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றாதவர்கள், இயேசுவை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளாத பிரஜாதி. பிரியமானவர்களே, ரெண்டு கூட்டத்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டும் அவரை பின்பற்றாதவர், இயேசுவை தேவன் என்று அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர். பூமியின் கோத்திரத்தார், இந்தியர்களா இருக்கலாம், ஆங்கிலேயரா இருக்கலாம், அமெரிக்கரா இருக்கலாம், ஆப்பிரிக்கரா இருக்கலாம், எந்த கோத்திரத்தாரா இருந்தாலும், எந்த பாஷைக்காரரா இருந்தாலும் சரி, அவரை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர். நியாயமான தீர்ப்பு இருக்கும். அன்றைக்கு அவரை அறியாதல் இருப்பார்களா என்றால், தேவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் என்றதில் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 9 குறிப்பு பார்த்துட்டோம். 10வது குறிப்பு, இது ஒரு, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், மன்னித்துக் கொள்ளுங்க. 10வது குறிப்பு, 8ஆம் வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். 8ஆம் வசனம், இதுவரைக்கும் யோவான் எழுதிட்டே வர, திடீர்னு ஒரு ப்ராஃபசி, தீர்க்கதரிசன மாதிரி ஒரு அசீரியரி சத்தம் உண்டு. இதுவரைக்கும் யோவான் எழுதிட்டே வர, நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. இது யோவான் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்க இயேசு தேவன் என்பதற்கு, இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதற்கு ஒரு பெரிய சான்று. நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் தான் ஆதி அந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? ஒருவேளை சொல்லலாம், அது தேவன் சொல்லி இருப்பாரு,
சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐந்து இடங்கள்ல அது வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 திரும்ப, அது நான் அல்பாவும் மேகாவும் முதற் பெயரும் பிந்தின் முதற் பெயர் முந்தினரும் பின்னருமா இருக்கிறேன். நீ காண்கிறத புஸ்தகத்தில் எழுது. அது யார் சொன்னா? தெளிவா சொல்றது இயேசு மனுஷகுமாரன். அவர் எப்படி இருக்காரு? அல்பாவமேகா இருக்கிறாரு. 8 சர்வ உள்ளமுள்ள கர்த்தர் எப்படி இருக்காரு? அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாரு. 2:9 சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரில் இருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறது. அப்ப மந்தினவரும் பிந்தினவர் யாரு? மரித்தோரிலிருந்து பிழைத்தவர். வேகமா சொல்றேன், பிடிக்கக்கூடிய பிடிச்சிக்கோங்க. முந்தினவரும் பிந்தினவரும் யாரு? மரித்தோரிலிருந்து பிழைத்தவர். அப்ப அல்பாவும் உமேகாவுமான சர்வ வல்லமை உள்ளவர் யாரு? மரித்தோரிலிருந்து பிழைத்தவர். அப்ப இந்த மரித்தோரிலிருந்து பிழைத்தவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 21 அப்ப இந்த சர்வ வல்லமை உள்ளவர் யாரு? 21:5-6 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். பாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். பிரியமா, இயேசு தேவனா? இயேசு தேவனா? நிறைய அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், நித்தியானந்த தேவன், அவர் தேவ சர்வ வல்லமுள்ள தேவன். பல வசனம் இருக்கு இங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவர் தாங்க அல்பா உமேகா. தாகமா இருக்க என்னிடத்துல வரக்கடவன் சொன்னவர் அவர் தான். அவர் தான் முந்தினவரும் பிந்தினவரும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அந்த தேவன் தான் மரித்து பிழைத்தவர். அந்த தேவன் தான் மரித்து பிழைத்தவர். இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு வார்த்தை அல்பா உமேகா வெளிப்படுத்தின விசேஷத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதத்தை வைத்தே இயேசு தேவன் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். 22 கடைசியா சொல்றாரு, இதோ சீக்கிரமா யார் வர்றா? இயேசு வர்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் மேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். யாரு? சீக்கிரமாய் வருகிற இயேசு கிறிஸ்து. அவர் தான் தேவனா இருக்கிறார். அவர் தான் அல்பாவும் மேகாவா இருக்கிறார். அவர் தான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தரா இருக்கிறார். அவர் தான் மரித்தோர்ந்து பிழைத்தவரா இருக்கிறார். மரித்தோர்ந்து முதற் பெயரானவராக இருக்கிறார். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேது. அதில் வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப அருமையானவர். அவர் தான் ஆல்மைட். வசனம் குறித்து கொள்ளுங்க, கொலோசிய 2 6:18. இந்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளது. பிரியமா, இயேசு தேவனா இல்லையா தெரியாதுங்க. பைபிள் இயேசுவ தேவன் தான் சொல்லுது. பைபிளை வச்சுக்கிட்டு எவனாவது இயேசு தேவன் இல்லைன்னா அவன் கண் சொருகி போன குருடன். இயேசு தேவன் நம்பினா நம்பட்டும், நம்பட்டா போட்டும் உலகம். ஆனா வேதத்துல இயேசுவை தேவன் என்று ஐயம் திரிபுர, ஐயம் திரிபுர அப்படின்னு சொன்னா எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம இயேசுதான் தேவன் என்று வேதம் சொல்லுது. வேதத்தை நம்புகிறவர், புதிய ஏற்பாட்டை நம்புகிறவர்கள், பழைய ஏற்பாட்டை நம்புகிறவர்கள் இயேசுவை தேவனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அந்த குமாரன் நித்திய பிதா சொல்லியிருக்கல, சொல்லியிருக்கல. தேவ பக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த அல்பா உமேகான 5 நீ கவனிச்சிங்கனாலே 4 இந்த சொற்றொடர் வரும். இயேசு கிறிஸ்து அந்த தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனம், கொலோசிய 2:2, மிக முக்கியமான வசனம். வேதாகம் இருக்க என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசிய 2:2.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை சுந்தர ஐயா இந்த வசனத்தை வைத்து அவருடைய அறையில் என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த நாள் நினைவிருக்கு. கொலோசியர் 2:2, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இந்த இருதயம் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரணம் என்னங்க வார்த்தை போடுறாரு, என்ன வார்த்தை விளையாடுது பாருங்க. தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தை உடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று எங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிதாவாய் உமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த ரகசியத்தை அறிந்து பூரண நிச்சயம், இயேசுதான் தேவன், தேவன் தான் இயேசு, சிலுவையில் மரித்தது தேவன், அந்த போர்மல் காரி துப்பினது தேவன், தேவன் தேவன், சாட்டேனால் அடிச்சது தேவன், அந்த ஒருத்தன் நூற்றுக்கு ஈட்டிய குத்தினது தேவன், இந்த நிக்கதம் எல்லாம் சேர்ந்து இந்த பாம்பு எல்லாம் இந்த இது அந்த தைலம் எல்லாம் போட்டு அப்புறத்து சீலையில சுத்தி கல்லறைக்குள்ள வச்சாங்களே அது யாரு, தேவன். பூரண நிச்சயம், டவுட்டே கிடையாது, அந்த உணர்வு வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பசியா இருந்தது யாரு, தேவன். தாகமா இருந்தது யாரு, தேவன். ஆவியில கலங்கினது யாரு, தேவன். தேவன் கலங்குவாரா, கலங்கினாரு. கண்ணீர் விட்டது யாரு, தேவன். அந்த பூர்ண நிச்சயம். தண்ணீர் மேல நடந்தது யாரு, தேவன். திராட்சரசத்தை தண்ணீராய் மாற்றினது யாரு, தேவன். அங்கே வெளிப்படுத்த 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 கொடுத்துருப்பேன். நான் வசனங்களை வேகமாக சொன்னேன், நீ குறிச்சிங்களோ குறிக்கலையோ தெரியல. தேவன் பிரியமானவர், அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுள். இயேசு சீக்கிரமாக வர்றார், மேகங்களோடு வர்றார், மகிமையோடு வல்லமையோடு தேவத்துவத்தோடு வர்றார். பாருங்க, நமக்கு ஆறுதலும் தேர்தலும் பெருகும்படிக்கு அதே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தா பாருந்தா பாருந்தா பாரு. இயேசு வர்றார், நமக்கு ரிவார்டு கொடுக்க வர்றார், பூமியை நியாயம் விசாரிக்க இயேசு வர்றார். இயேசு இந்த பூமியில வரும்போது நம்ம இருக்க மாட்டோம், அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். அவர் திரும்பி வரும்போது ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட திரும்ப வருகிறார். உண்மை உள்ளவர்கள், பிரியமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட உண்மை உள்ளவர் அவர்களோடு கூட இயேசு வரும், நாம் அவரோடு கூட வரும். இந்த உலகத்தில் அன்றைக்கு இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர், அவபக்தி உள்ள பூமியின் அனைத்து கோத்திரத்தாரும் இருக்கிறார். பிரியமானவர், அவர் வரும்போது எல்லாரும் புலம்புவாங்க, ஒருத்தர் கூட மகிழ மாட்டாங்க. வெல்கம் ஜீசஸ் சொல்ல பூமியில ஒரு ஆள் இருக்கு. கடைசியாக வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்து, அந்த ராஜாதி ராஜா, அந்த கர்த்தாதி கர்த்தா, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் அல்பாவும் மேகாவுமா இருக்கிறார், ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார், எல்லாம் அவருக்குள்ள இருக்குது, நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகளாலே அவர் நம்மை தேற்றுகிறார். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு,
அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவுளே. நான் ஜெபம் பண்ணுவோம்.